மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அரசாங்கத்தினுடைய பெருமூச்சுக்கு காரணமாக இருந்த பெரிய தொல்லை 20வது திருத்தம் இல்லையா நிறைவேற்றி விட்டு இப்பொழுது பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையில் விளம்பர பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக 20வது பாராளுமன்றத்தில் நிறைவேறியது, அதாவது வந்து 20 பாராளுமன்றத்தில் நிறைவேறியது. ஆதரவாக 156 வாக்குகள், எதிராக 65 வாக்குகள், எதிரணியின் காலை வாரிய முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்ற தலைப்பு செய்தி காணப்படுகின்றது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நேற்று சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக 156 வாக்குகளும் எதிராக 65 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி நால்வர் உள்ளிட்ட 8 உறுப்பினர்கள் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்து எதிரணியின் காலை வாரினர் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோல் உதயன் மற்றும் தினக்குழு பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்தியும் அவ்வாறுதான் இருக்கிறது. 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேறியது 20, ஆதரவு 156, எதிர்ப்பு 65 என்ற வகையில் சொல்லப்படுகின்றது. 2020 ஆகஸ்டில் பதவியேற்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன அரசினால் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 2 வாசிப்பு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் எதிர்க்கட்சிகளில் உள்ள 8 எம்பிக்களின் ஆதரவுடனும் 3-2 பெரும்பான்மை வாக்குகளை பெற்று 156 வாக்குகளால் நேற்று வியாழக்கிழமை இரவு திருத்தங்களுடன் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்தத்திற்கு 3-2 பெரும்பான்மை வாக்குகளாக 150 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் அரசிடம் இருந்த 148 வாக்குகளே இருந்தன. எனினும் எதிர்க்கட்சியில் 8 பேர் ஆதரவாக வாக்களித்ததால் அரசு 20வது திருத்தத்தை 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றியிருக்கிறதாம். 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவாக 156 வாக்குகளும் எதிராக 65 வாக்குகளும் கிடைத்தன. இதுவரை எம்பி பதவி ஏற்காத இருவர் நேற்று சபைக்கு வருகை தரவில்லை. 20வது திருத்தத்தை கடுமையாக எதிர்த்து வந்த விஜயதாச ராஜபக்ஷ ஆதரவாக வாக்களித்தாராம். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கடுமையாக எதிர்த்த எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பல திருத்தங்களில் ஒரு சில மட்டுமே அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலேயே கடும் கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் இது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன அரசின் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை சவாலுக்குட்படுத்தி அரசியலமைப்பின் 121வது உறுப்புரிமை பிரகாரம் 39 விசேட மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த 39 மனுக்களும் 20 இடையீட்டு மனுக்களும் கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித் மலல்குட, புவனேக அழ்விகார, சிஸ்டி அப்டூரு மற்றும் பிரியந்த ஜெயவர்தன் ஆகியோர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் உயர்நீதிமன்றத்திலே 4 நாட்கள் பரிசீலிக்கப்பட்டன. கடந்த 5ஆம் தேதி அனைத்து தரப்புகளினதும் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் 6ஆம் தேதி மாலை 3 மணியுடன் அனைத்து எழுத்துமூல சமர்ப்பணங்களும் உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டன. உயர்நீதிமன்றம் சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் அறிவித்தது. இதனையடுத்து கடந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தின சபைக்கு அறிவித்தார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டமூலம் அரசியலமைப்பின் 82(1) என்ற யாப்பிற்கு உட்பட்டது. அரசியலமைப்பின் 82(5) ஜாப்பிற்கு அமைய விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் சட்டமூலத்தில் 3, 5, 14 மற்றும் 22ஆம் சரத்துக்களை ஜனாதிபதியின் அதிகாரம், தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு தன்னிடம் வழங்குதல், அரசியலமைப்பு பேரவையை பாராளுமன்ற சபையாக மாற்றுதல் மற்றும் பாராளுமன்றத்தை ஒருவரிடத்தில் கலைத்தல், நிறைவேற்று ஜனாதிபதி வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். எனினும் 3 மற்றும் 14 சரத்துகளில் உள்ள முரணான பகுதிகளை குழுநிலையில் திருத்தம் மேற்கொள்வதன் மூலம் நிறைவேற்ற முடியும். 5வது சரத்தில் இருக்கும் முரணான பகுதிகளை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டதாக திருத்தி நீக்குவதன் மூலம் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் எனக்கு அறிவித்துள்ளது என்று சபாநாயகர் தெரிவித்தாராம். எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருப்பதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தனால் அறிவிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் புதன் மற்றும் வியாழன் ஆகிய இரு தினங்கள் இந்த 20வது திருத்த சட்டம் மீதான விவாதங்கள் இடம்பெற்றன. இதன்போது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லும் ஷரத்துக்களை மாற்ற அரசு இணங்கிய போதும் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட சில திருத்தங்களை அரசு நிராகரித்துவிட்டது. எனினும் வாக்கெடுப்பின் போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அனிரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆகியன
பல திருத்தங்களை முன்வைத்ததுடன் அரசின் பல திருத்தங்களுக்கும் வாக்கெடுப்பை கூறினர். இதனையடுத்து பல திருத்தங்கள் வாக்கெடுப்பு விடப்பட்டு 3-2 பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டன என்ற முழுமையான செய்திகளை நாங்கள் பார்த்ததிலிருந்து பல விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மெச்சிகோர் 20வது திருத்தம் சம்பந்தமாக பல எதிர்ப்புகள் கிளம்பி வந்தது. அதன் நிலையில் பல எதிர்ப்பாளர்கள் ஆதரவாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் அணியினர் எதிர்ப்பை தெரிவித்து அதற்கிடையில் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். கடுமையாக 20 விமர்சித்த விஜயதாஸ் ராஜபக்ஷ கூட இறுதியில் தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 148 வாக்குகள் இருந்தன ஆதரவாக, 150 தேவை. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 8 ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். விடயம் வந்து சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பாக டயானா கமகே அவர் மீது உட்காட்டு விசாரணை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரதான செய்தியூடாக நாங்கள் அதை பார்த்தோம். அதே போல் சுருக்கமாக பார்த்தால் புத்தபிக்கைகள், பௌத்த அமைப்புகள் மற்றும் கத்தோலிக்க ஆயர்களுடைய பெரும்பாலான தடை, அதை மீறி இந்த 3-2 பெரும்பான்மையோடு 20வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு பூரணமான அதிகாரத்தை வழங்குவதாக அது அமைந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஜனாதிபதி சொன்னாராம், 19 வைத்துக் கொண்டு தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனவே 20வது கட்டாயம் தேவை என்று சொல்லி, ஆனால் தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திற்குள் நிச்சயமாக 20 நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்லி நேற்று முன்தினம் சொல்லியிருந்தார். ஆனால் சொல்லி 2 நாளிலேயே 20வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாட்டின் ஜனநாயகத்திற்கு, ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் ஒரு நாடு என்ற கொள்கையை நிறைவேற்றவும் தான் 20வது திருத்தம் சபைக்கு வருகிறது என்று சொல்லி பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நேற்று தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம். எனவே அவருடைய கருத்தின்படியும் 20வது திருத்தச் சட்டம் நிறைவேறியிருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சரும் வெனீர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் கைது செய்யப்பட்ட இந்த காலநிலையில் முஸ்லிம்கள் அரசு பக்கம் தாவி இருக்கிறார்கள் என்ற விடயமும் நாங்கள் உற்று நோக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே அது என்ன மாதிரியான விடயங்களை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எதிர்ப்புகள், கூச்சல்கள், குழப்பங்களுக்கு மத்தியிலும் அது நிறைவேறி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையின் ஜனநாயகத்திற்கு சாவு மணி அடிப்பதை போன்றதானது இந்த 20வது திருத்தச் சட்டம் என்று எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் மாகாண சபை முதலமைச்சரும் நீதியரசுமான சி வி விக்னேசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே அந்த கருத்துக்களும் இப்பொழுது நிஜமாக நடப்பது போல இருக்கிறது. அதே செய்திதான் உதயன் பத்திரிகையிலும் காணப்படுகிறது. அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு வலம்புரியில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் அடுத்த ஒரு செய்தி, கொரோனாவால் இலங்கையில் 14வது மரணம் என்ற செய்தி காணப்படுகின்றது. கொரோனா தொற்று காரணமாக மேலும் ஒருவர் இலங்கையில் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குளியாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. மைத்ரி விஜயதாச புறக்கணிப்பு. இலங்கை ஜனநாயகத்துக்கு சாபமணி அடிக்கும் சட்டப்பிரிவு என புத்திஜீவிகளால் விமர்சிக்கப்பட்டு வந்த அரசமைப்பின் 20வது திருத்த சட்டப்பிரிவு நாடாளுமன்றத்திலே நேற்று 3-2 பெரும்பான்மையுடன் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாம். தொடர்ந்து பார்த்தால் நீதி அமைச்சர் அலி சப்ரினால் சபையில் நேற்று முன்தினம் காலை சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 20வது திருத்தச்சட்ட வரைவு மீது 2 நாட்கள் விவாதங்கள் நடைபெற்றன. இதில் முக்கியமான விடயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட சில கட்சிகள் 20வது திருத்தம் சம்பந்தமாக 4 நாட்கள் அது சம்பந்தமான விடயங்கள், விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்று கோரியிருந்தன. எனவே அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது 19வது திருத்த சட்டமே 2 நாட்கள் தான் விவாதம் இடம்பெற்றது, நாங்கள் இதற்கு 4 நாட்கள், எனவே 2 நாட்களே போதும் என்ற வகையில் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே 20வது சட்டப்பிரிவு மீது பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாம். திருத்தத்திற்கு ஆதரவாக 156 பேரும், எதிராக 65 பேரும் வாக்களித்தார்கள். எதிரணியைச் சேர்ந்த 8 பேருடைய அந்த வாக்குத்தான் அந்த வெற்றியை வந்து தீர்மானித்திருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 20வது திருத்தத்தை புறக்கணித்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மைத்ரிபால சிறிசேன 20வது திருத்தத்தை எதிர்த்தார். முதலில் எதிர்த்தார் என்பதை விட ஆதரித்தார். ஏனென்று சொன்னால் 19வது திருத்த சட்டம் வந்ததன் காரணத்தினால் ஜனாதிபதி அதிகாரங்கள் பிரதமர், அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய அதிகாரங்களுக்கு தலை சாய்ப்பதாகவும், தனக்கு தெரியாமல் சில விடயங்களை ரணில் விக்ரமசிங்க செய்தார் என்றும், தனக்கான மரியாதைகள் இல்லை என்றும், அந்த 19வது திருத்தச் சட்டம் தேவையில்லை, 20 வேண்டும் என்று மைத்திரி சொல்லியிருந்தமை ஆதரிக்க வேண்டிய நிலையில் தான் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக. எனவே பிறகு அவர் எதிர்த்தார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. எனினும் அவர் தலைமையிலான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் 20 ஆதரவாகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள்.
அதேபோல இருபதாவது திருத்தத்துக்கு எதிராக ஆளும் தரப்பில் இருந்து கொண்டே பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லையாம். 156 பேர் இருபதாவது திருத்த சட்டப்பிரிவுக்கு ஆதரவாக வாக்களித்தமையால் இந்த சட்டப்பிரிவு சபையில் 3-2 பெரும்பான்மையுடன் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவிருத்தன உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த 3-2 பெரும்பான்மைதான் எல்லாவற்றிற்கும் சாதகமாக அமைய போகிறது என்ற விடயம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயம். எனவே இந்த 3-2 பெரும்பான்மை அரசிற்கு ஆதரவாக அனைத்து விடயங்களிலும் நிச்சயமாக முன்வைக்கப்படும் என்றுதான் நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கிறது. செய்தியை மற்றொரு செய்தி நாங்கள் வலம்புரியில் பார்ப்போம். வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக 3-2 பெரும்பான்மையுடன் இரட்டை பிரஜா உரிமையும் சபையில் நிறைவேற்றும் என்ற செய்தி காணப்படுகின்றது. இரட்டை பிரஜா உரிமை தொடர்பான அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் 17வது சரத்து 3-2 பெரும்பான்மையுடன் பாராளுமன்ற குழு நிலை விவாதத்தின் போது நேற்று நிறைவேற்றப்பட்டது. 20வது திருத்தத்தில் உள்ள இரட்டை பிரஜா உரிமை தொடர்பான சரத்துக்கு தனி வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி கோரியதை அடுத்து பாராளுமன்றத்தில் இரட்டை பிரஜா உரிமை சட்டத்திற்கு தனி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இரட்டை பிரஜா உரிமை சரத்து 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாக்கெடுப்பில் ஆதரவாக 157 வாக்குகளும் எதிராக 64 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. செய்தி காணப்படுகிறது. சரி, அந்த 20வது திருத்த சம்பந்தமாக இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக விடையை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக பலர் வந்து பொதுபல சீனாவினுடைய அமைப்பாளர் கலகுடாத்தை ஞானசாரத்தினர் கூட சொல்லியிருந்தார், எதிர்காலத்தில் பாராளுமன்றத்திற்கு விடுதலை புலிகளும் வந்து செல்லலாம் என்று சொன்னால் இரட்டை குடியுரிமை காணப்படுகின்ற காரணத்தினால். எனவே அவ்வாறெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போதும் இந்த இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் மீதான எதிர்ப்புகள் நேற்று கிளம்பிய போதும் 3-2 பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் அந்த விடயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, திருத்தங்களின்றி மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி, காலத்தினுடைய கொடுமையான ஒரு செய்தி, பட்டப்பகலில் வீட்டில் திருட்டாம், தாய் முறைப்பாடு செய்து மகன் சிக்கி இருக்கிறாராம் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. நெல்லியடி முடக்காடு பகுதியில் ஆட்கள் இல்லாத வீட்டில் நகைகள் பணங்கள் திருடப்பட்டிருந்தது என்று முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் அந்த வீட்டைச் சேர்ந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளாராம். வீட்டில் தாயும் மகன் மட்டுமே வசிக்கும் நிலையில் நேற்று பகல் வேளையில் தான் வெளியே சென்றிருந்த நேரம் வீட்டில் நகை பணம் திருட்டு போயிருந்தது என்று நெல்லியடி போலீசில் தாய் முறைப்பாடு செய்திருந்தார். 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள், ஒரு தொகை பணம் என்பனவே திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நெல்லியடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளில் மகனை இந்த திருட்டில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து மகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து நகைகள் மற்றும் பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நெல்லியடி போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகிறது. நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்துக்கான பின்படி அந்த மகன் ஏதாவது போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவராக அல்லது அந்த பழக்கத்திற்கு அடிமையானவராக இருப்பார். அதனால தான் இளைஞர்கள் இப்பொழுது அந்த திருட்டை கையில் எடுத்திருக்கின்றார்கள். வீதி வழியே சங்கிலிகள் அறுப்பது, நகைகளை அபகரிப்பது, வாகனங்களை திருடுவது, வாஷிங் மிஷினை திருடுவது, உள்ளே சென்ற ரைஸ் குக்கரை கூட விட்டு வைக்கிறாங்க. எனவே இவ்வாறான திருட்டைகள் நபருவதற்கு காரணம் உடனே கையில் பணம் தேவை இல்லையா, இல்ல வங்கி போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம் அவற்றிய செய்திகளை. விளம்புரையில் மச்சி வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக, கொரோனாவை மீறியும் அதிகரித்தால் நாட்டை முடக்குவோம், ஒருபோதும் பின்னிற்க மாட்டோம், ராணுவ தளபதி சவேந்திர சில்வா என்ற செய்தி காணப்படுகின்றது. கொரோனா வைரஸின் வீரியம் அதிகரித்தால் நாட்டை முடக்க ஒருபோதும் பின்னிற்க மாட்டோம் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கொழும்பு வேலியகொடு மீன் சந்தை கட்டிட தொகுதி 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதே போல களுத்துறை அகலவத்து பிரதேசத்தில் 5 பகுதிகளில் தனிமைப்படுத்தப்படும் பயண தடைகள் விதிக்கப்பட்டன. இதே போல ஏனைய பிரதேசங்களிலும் தேவை ஏற்படி தனிமைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் விதிக்கவும் தீர்மானம் எடுக்க பின்னிற்க மாட்டோம், நாடு முழுவதிலும் முழக்கம் செய்யப்படலாம் என்று பலரும் கூறி வருகின்றனர். எனினும் கடந்த முறை தொற்று பரவிய போது அவ்வாறு நடவடிக்கை எடுத்தோம், ஆனால் இம்முறை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்திற்கு அமைய குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரமே ஊரடங்கு சட்டங்களை நாங்கள் விதித்து வருகின்றோம். இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் தேவை ஏற்படுகின்ற எந்த பிரதேசத்திலும் தனிமைப்படுத்தும் ஊரடங்கு சட்டத்தை விதிக்க நாங்கள் பின்னிற்க மாட்டோம் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோல் வந்து மற்றொரு செய்தி, கொரோனாவினுடைய இறப்புகள் 14 அதிகரித்துள்ளது. எனவே ஒவ்வொன்று ஒன்றாக அதிகரிக்கின்ற பொழுது சாதுவாக மனதில் பயம் மக்களுக்கு வரத்தான் செய்கிறது. எனவே அதி பாதுகாப்பு தீவிர சிகிச்சை பிரிவில் எவரும் இல்லை என்றாலும் கட்டம் அபாய நிலையில் தான் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. 82 கிலோ கஞ்சாவுடன் பருத்தித்துறை கடலில் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து கடத்தி பெறப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் நம்பப்படுகின்ற 82 கிலோ கஞ்சா பருத்தித்துறை கடலில் நேற்று மீட்கப்பட்டுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பில் மூன்று பேர் பருத்தித்துறை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்பிறப்பில் கடற்படையினர் வலிமையான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது படகொன்றை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையிட முயன்றுள்ளனர். அப்போது படகில் இருந்தவர்கள் பொதியொன்றை கடலில் வீசிவிட்டு தப்பியோட முயன்றிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்த போலீசார் அவர்கள் கடலில் இருந்த பொதியையும் மீட்டுள்ளனர். அதில் 82 கிலோ கஞ்சா பொதி செய்யப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் பருத்தித்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் மருதங்கணியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட மூவரும் பருத்தித்துறை கடற்படை முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்களுடன் பழகி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது. இதே பிரச்சனை மாதகளிலும் இடம்பெற்றது. மாதகளில் கடற்பரப்பிலே வந்து ஒரு பொருள் மிதந்து வந்து கொண்டிருந்ததாம். அதை அவதானித்தவர்கள் அதை எடுத்து பார்த்தால் அதிலும் பல ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதி செய்யப்பட்டு நீந்தி வந்து கொண்டிருக்கிறதான். அது ஒரு நூதனமான ஒரு திட்டம் இல்லையா? அந்த விடயங்கள் அவர்கள் அவ்வளவு திட்டமாக திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள். எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த நாட்டை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக பலர் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக. எனவே தொடர்ந்து நாங்கள் அடுத்த பேர் செய்தியை பார்க்கலாம். அரசு பக்கம் தாவிய முஸ்லீம் எம்பிக்கள் நாங்கள் செய்தியை பார்த்திருக்கிறோம். எனவே நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். 20 தவிர்த்த செய்திகள். கிணற்றில் விழுந்தவர் உயிரிழந்திருக்கின்றாராம். யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரின் செய்தியை நாங்கள் பார்த்தால் அவர் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றாராம். தொண்டை மாநாடு கெரடாவிலைச் சேர்ந்த ராமு பிள்ளையார் வயது 76. இவர் தொடர்ச்சியாக நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்றும் அது தாங்காது அவர் கடந்த 11 கிணற்றில் குதித்து அவர் வேண்டுமென்றே தற்கொலை முயற்சியாக இருக்கிறது. நெஞ்சு வலி தாங்க முடியாமல் கிணற்றிலே குதித்திருக்கிறாராம். இவர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்தார் நெஞ்சு வலியினால். அது தாங்காது 11 கிணற்றில் குதித்தாராம். இவர் உடனடியாக ஊரணி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கடந்த 12 அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவர் நேற்று சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தாராம். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நானா பிரேம்குமார் மேற்கொண்டார். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏதாவது துன்பம் தலைக்கு மேலே வந்து எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அதை கொஞ்சம் கூழாக்க நாங்கள் குளிரான இடங்களுக்கு விழலாம் என்று வயதுகள் சொல்லி இருக்கிறது இல்லையா? கிணற்றுக்குள் விழுந்தால் எல்லாம் ஆறுதலாக இருக்கும். 76 வயதில் என்ன அனுபவத்தை அவர் பெற்று சிறுந்தகாலத்தில் அவரே இருந்திருப்பாரு. ஏன் கிணற்றுக்குள் விழுந்தால் உடனடியாக சாக வேண்டும் என்பதற்காக. எனவே மரண அனுபவசாலிகளை மரண முடிவுகளை எடுப்பதானது இழந்த இளம் சந்ததியினருக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அமையாது. எடுத்துக்காட்டாக அமைய கூடாது, அமையாது என்று சொன்னேன். சரி, அடுத்த செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக இலங்கையில் நேற்று மட்டும் 309 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற மாதிரியான செய்தி. நல்ல ஒரு தலைப்பு மச்சிக்கிறது. நான் சொல்ல வேண்டும், இலங்கையில் நேற்று மட்டும் 309 பேர். ஆனால் சவேந்திர சில்வா சொல்லிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அபாய கட்டத்தில் முடக்கவும் முடக்கவும். இதை விட என்ன அபாயம் வேணும்? ஒருவேளை அதிகமாக இலங்கையில் நேற்றிரவு 9:50 வரையான சுகாதார அமைச்சின் தரவுகளின் பிரகாரம் 309 COVID-19 தொற்று நோயாளிகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று பதிவான புதிய தொற்று நோயாளர்களுடன் தற்போது மருத்துவமனைகள் சிகிச்சையில் உள்ள தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை காணவில்லையே. 14 அதிகரித்துள்ளதாக இறப்புகளின் எண்ணிக்கை இல்லையா? சரி, நாங்கள் அதே மற்ற செய்திகளை பார்க்கலாம். குழந்தை சொல்லுவேன் சொல்லுங்க. மொத்தமான எண்ணிக்கை வந்து 2712 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 6787 அதிகரித்துள்ளது. இதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறார் போல் சவேந்திர சில்வா. அதே போல் வந்து மற்றொரு செய்தி, குழவி கொட்டி விவசாயி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றாராம். முல்லைத்தீவு பிரதேசத்தில் விசுவமடு புத்தடி பகுதியில் குழவி கொட்டியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். 56 வயதுடைய ராமசாமி நடேசு ஐயர் என்ற விவசாயியை உயிரிழந்தவர் ஆவார். குழவி கொட்டியதில் மயக்கமடைந்த விவசாயி மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். எனினும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முன்னரே உயிரிழந்து விட்டார். மே செல்ல முன்பே வீதியிலேயே அவர் இடைநடுவில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியோடு நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளை பார்வைக்காக தந்திருந்தோம். தொடர்ந்து தினக்குழு பத்திரிகையினுடைய முற்பக செய்திகளை பார்க்கலாம். அதற்கிடையில் வளம்புரையில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். வளம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக ஜாய் மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு சுகாதார பிரிவு அவசர அறிவித்தல். பேரியக்கோடு மீன் சந்தைக்கு மீன் கொண்டு செல்பவர்கள் உடனடியாக தங்களை அடையாளப்படுத்துக என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. ஜாய் மாவட்டத்திலிருந்து பேரியக்கோடு மீன் சந்தைக்கு கூலர் வாகனங்களில் மீன் கொண்டு செல்லப்பட்டமை கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் கூலர் வாகனங்களை கொண்டு சென்றவர்கள் மற்றும் பேரியக்கோடு சந்தைக்கு
காணவில்லையா? சரி, செய்திகளை பார்க்கிற பொழுது முதலில் தயாரில் இருந்து வந்த சிக்கல்கள் வராது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். எதிரணியில் இருந்த கருப்பு ஆடுகள் 8 எதிர்கட்சியினர் 20 ஆதரவு. அந்த செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இரட்டை குடியுரிமை கொண்டோர் எம்பியாக 157 எம்பிக்கள் ஆதரவு. எனவே பசல் ராஜபக்சவும் இரட்டை குடியுரிமை உள்ளவர் தான். அவர் மக்கள் ஆணை இருந்தால்தான் பாராளுமன்றத்திற்கு வர தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார். ஒரு சிலர் அதை வரவேற்றார்கள். எனில் பசல் ராஜபக்ச சுதந்திரமாக பாராளுமன்றத்துக்கு வரலாம் என்றபடியும் சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் இரட்டை குடியுரிமை உள்ளவர். கொரோனா பறித்த 14வது உயிர் யார் என்று சொல்லி பார்க்கலாம். மற்றும் ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளாராம். இதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. குளியாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண் ஒருவரே கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் என்ற விடயம் சொல்லப்படுகின்ற செய்தியில் முக்கியமான சந்தோஷமான ஒரு செய்தி, கொரோனா தடுப்பூசி இலங்கை வருகிறதாம். சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி சொல்லியிருந்தார், தடுப்பூசி இலங்கையில் எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் கொரோனாவை ஓரளவு நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்று. அந்த வகையில் இலங்கைக்கு வருகிறதாம் கொரோனா தடுப்பூசி. இலங்கைக்கு விரைவில் கொரோனா வைரசிற்கு பயன்படுத்தும் தடுப்பூசி கொண்டுவரப்படும் என தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. சீனா, பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவினால் பரீட்சித்து பார்க்கப்படும் கொரோனா தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பின் அனுமதி வழங்கியவுடன் உடனடியாக இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றதாம். உலகில் 10 நாடுகள் இதுவரையில் தடுப்பூசி தயாரிக்கும் நோக்கில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. இந்த தடுப்பூசிகளுக்குள் சீனா மற்றும் பிரித்தானியா தயாரிக்கும் தடுப்பூசி வெகு விரைவில் இலங்கைக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பிரித்தானியா கொஞ்சம் லேட் ஆனாலும் சீனாவின் ஊசி விரைவாக வந்துவிடும் இலங்கைகள் நம்பப்படுகிறது. அதனடுத்து தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றாராம், இலவசமாக தான் தடுப்பூசிகளை மக்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றது. அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நிறைய உதவிகளை செய்து வருகின்ற வழியிலாக நாங்கள் பார்க்கின்றோம். தெலுங்கானாவில் மழை வெள்ளம் பாறைகளில் ஏற்பட்ட பொழுது 10 கோடி ரூபாய் வழங்கி அவர் உதவி செய்திருந்தார். எனவே நல்ல பல சேவைகளை செய்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் காணப்படுகின்றார். அடுத்து வளமை பத்திரிகை நாம் அப்போது நான் விட்ட செய்தியை நாங்கள் பார்ப்போம். அதை வந்து பெரிய கூட மீன் சந்திக்கும் மீன் கொண்டு செல்பவர்கள் உடனடியாக தங்களை அடையாளப்படுத்துகிற செய்தி காணப்படுகிறது. அதற்குள் வந்து அந்த வர்த்தகருடன் வர்த்தக தொடர்புகளை பேணியவர்கள் தம்மை அடையாளப்படுத்துமாறு சுகாதார பிரிவு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. ஜால் பருத்தித்துறை தாளையடி பாஸ் பாசையூர் கொழும்புத்துறை பகுதிகளில் இருந்து கூலர் வாகனங்களில் வெளியே கூட மீன் சந்தைக்கும் மீன் கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் தொடர்புடையவர்கள் உடனடியாக தங்களை அருகில் உள்ள சுகாதார பணிமனையில் அல்லது கிராம சேவைகள் ஊடாக தங்களை அடையாளப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நீங்க அப்படிதான் செய்திருந்தால் உங்களை அடையாளப்படுத்தி நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக. அதுபோல் கொழும்பு நகரில் 6 பகுதிகளில் ஊரடங்கு சட்டம். களுத்துறையில் 6 கிராமங்கள் தனிமைப்படுத்தலில். கம்பகா மின்வாங்குடை கொரோனா கொத்தனைக்கு பின்னர் கம்பகாவிற்கு அருகில் உள்ள மாவட்டமான கொழும்பிலும் அதிக அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து முதன்முறையாக கொழும்பில் 6 போலீஸ் பிரிவுக்கு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளம்பிட்டி, புலுமெண்டல், மோதரை, மட்டக்குழி மற்றும் கிராண்ட்பாஸ் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் நேற்று காலை 8 மணி முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரவீந்திர சில்வா தெரிவித்துள்ளாராம். அத்தோடு கொழும்பில் மற்றும் ஒரு போலீஸ் பிரிவான ஒட்டாஞ்சேனை பிரிவிற்கு நேற்று மாலை 6 மணி முதல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தில் 6 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கிராமங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெள்ளியகோடை மீன் சந்தையில் அடையாளம் காணப்பட்ட 49 கொரோனா தொற்றாளர்களை அடுத்து அப்பகுதிக்கு அருகில் உள்ள மட்டக்குழி, மோதரை, வெள்ளப்பட்டி, புலுமெண்டல் மற்றும் கிராண்ட்பாஸ் ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு அதிக ஆபத்து இருக்கக்கூடும் என்பதனாலேயே குறித்த 5 போலீஸ் பிரிவுகளும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே கொழும்புக்கு செல்லுகின்றவர்களும் மிக அவதானமாக செல்ல வேண்டும். நாங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தோம், அத்தியாவசிய தேவைகள் இன்றி கொழும்புக்கு யாரும் செல்ல வேண்டாம். கொழும்பு மட்டுமல்ல வெளி மாவட்டங்கள் தோறும் இடம்பெறுகின்ற பயணங்களை எல்லோரும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். என்று சொன்னால் இந்த நோயை கொண்டு செல்லுகின்ற காவிகளாக புகையிடதம் மற்றும் பேருந்துகள் காணப்படுகின்றதாகவும் நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம். குறிப்பாக மினிமாவுடைய ஆடு தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண் பேருந்தின் மூலமாக 4 பேருந்துகளில் மாறி மாறி புங்குடுதீவுக்கு விலகி தந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கடற்படையினர் காங்கிரஸ் சுந்தரில் உள்ள கடற்படையினர்களும் பேருந்துகள் மற்றும் ரயில் நிலையங்கள் ரயில்கள் மூலமாகத்தான் பயணங்களை மேற்கொள்கின்றார்கள். எனவே அவதானமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கவிடும் தேவை இல்லாமல் பேருந்துகளில் பயணங்கள் அடுத்து வளம்பரி பத்திரிகையில் அடுத்த ஒரு செய்தியாக கோப்பாய் தனிமைப்படுத்தல் முகாமில் 3 பேருக்கு திடீர் சுக இனம் என்ற செய்தி காணப்படுகிறது. கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 3 பேர் திடீர் சுக இனம் ஏற்பட்டதன் காரணமாக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில்
वीडियो பெண் உட்பட இருவரை தாக்கியதுடன் வீட்டிலிருந்த பெருமதியான தளபாடங்கள் மற்றும் பொருட்களை அடித்து சேதப்படுத்திவிட்டு தப்பித்துள்ளதாம். நேற்று மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து தெல்லிப்பள்ளி போலீசில் முறையிடப்பட்டுள்ளது. இடம்பெற்ற நேரத்தை பார்த்துட்டீங்களா? பிற்பகல் 4:30 மணி அந்தக்குள்ள வீட்டுக்குள்ள புகுந்து உளவு மாட்டவாசம் 4 பேர் கொண்ட கும்பல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரும் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முகத்தை மூடி கட்டியவாறு வீட்டுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் பெண்ணை இரும்பு கம்பி ஒன்றினால் தாக்கியதுடன் குடும்பத் தலைவரையும் தாக்கியது. அத்துடன் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் பொருட்களை தாக்கி சேதப்படுத்திவிட்டு கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றது என்ற விடயம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சம்பவம் இடம்பெற்றது பிற்பகல் 4:30 மணி சன நடமாட்டம் உள்ள இடமாக இருக்கிறது, நேரமாகவும் இருக்கிறது. சரி, அடுத்த செய்தி வந்து பார்ப்போம். வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தி, கொரோனாவை அழிக்க முடியாது, பிரிட்டன் விஞ்ஞானி அதிர்ச்சி தகவல் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வந்து கொரோனா வைரஸை அழிக்க முடியாது என்றும் அதன் பாதிப்பு எப்போதும் இருக்கும் என்றும் பிரிட்டனின் அரசு ஆலோசனை குழுவை சேர்ந்த விஞ்ஞானி தெரிவித்துள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று உலகில் 190க்கும் மேற்பட்ட நாடுகளை கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் பல்வேறு நாடுகளுக்கும் கொரோனா தொற்று பாதிப்பிற்கு எதிராக போராடி வருகின்றன. இந்நிலையில் பிரிட்டனின் அரசு ஆலோசனை குழுவின் விஞ்ஞானி ஜான் எட்மண்ட்ஸ் தெரிவித்துள்ள கருத்து அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்த வைரசுடன் நாம் எப்போதும் வாழ வேண்டி இருக்கும், இது ஒழிக்கப்பட வாய்ப்பு இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. நிச்சயமாக பலர் சொல்வதை போல கொரோனாவுடன் நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அவதானமாக மக்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மற்றொரு செய்தி, புலிகள் மீதான தடை நீக்கும் விவகாரம் இலங்கை அரசாங்கம் கடும் எதிர்ப்பு என்ற வகையில் செய்தி, தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத கொள்கையினால் நாட்டில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை என்பன குறித்து அவதானமாக உள்ளதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பிரித்தானியா விதித்துள்ள தடை தவறானது என பிரித்தானியாவினால் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான விசேட ஆணையகம் நேற்று முன்தினம் வழங்கிய தீர்ப்பு குறித்து வெளிநாட்டு அமைச்சர் நேற்று அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாம். அதில் அரசாங்கம் இந்த விடயம் குறித்து அறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்தால், எப்படி இருப்பினும் அரசாங்கத்திற்கும் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான விசேட ஆணையகத்துடன் தொடர்பில்லை என கூறப்பட்டுள்ளதாம். கடந்த 2019 மார்ச் மாதம் 8ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பினை பிரித்தானிய உள்துறை செயலரினால் தெரிவிக்கப்பட்ட விடயத்திற்கு சகல தகவல்களையும் வழங்கியதன் மூலம் அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தது. வெளிநாடுகளில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களால் கடந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் மேல்முறையீட்டிற்கு அமைவாக நேற்றைய தினம் தீர்ப்பு வெளியாகியுள்ளதாம். தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத கொள்கையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை என்பன குறித்து அரசாங்கம் அவதானமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சர்வதேச சமூகத்திற்கு பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் ஒத்துழைப்பினை வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தீர்ப்பு தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் தான் ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்லின விடயம், 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அழிந்தமைக்கு காரணம் விடுதலை புலிகள் மீதான சர்வதேச தடைதான் என்ற விடயம் சொல்லப்படுகிறது என செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து நாங்கள் 3 பத்திரிகைகளின் முற்பக்க செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து விளம்பர பத்திரிகையின் உட்பக்க செய்தியாக, இறுதி யுத்தத்தில் காயமடைந்த ராணுவ சிப்பாய் 11 வருடங்களின் பின் மரணம் என்ற செய்தி காணப்படுகிறது. இறுதி யுத்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் தாக்குதலில் காயமடைந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் 11 வருடங்களின் பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த சிப்பாய் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. 2009 ஜனவரி மாதம் விசுவம்படி பகுதியில் விடுதலை புலிகளின் எரிகணை தாக்குதலில் காயமடைந்த சிப்பாய் இவர் உயிரிழந்துள்ளார். 58வது படையினைச் சேர்ந்த டான் திலான் பிரசன்னா எனும் சிப்பாய் படுகாயமடைந்த நிலையில் உணவு உண்ண முடியாத நிலையில் ராணுவ பராமரிப்பு நிலையம் ஒன்றில் பராமரிக்கப்பட்டு வந்தார். உடல்நலம் குன்றிய நிலையில் நேற்று முன்தினம் காலை நாரகம்பட்டி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த செய்தி காணப்படுகின்றது. நிச்சயமாக அடுத்த ஒரு முக்கியமான விழிப்புணர்வான செய்தி ஒன்று, உதயன் பத்திரிகையில் 2ஆம் பக்கத்திலே, விவரங்கள் இல்லாத முகப்பூச்சு வேண்டாம், யாழ் சாவகச்சேரியில் விழிப்புணர்வு. இறக்குமதி விவரம் இல்லாத முகப்பூச்சுகள் அதாவது கிரீன் வகைகளை விற்பனை செய்வதை தடை செய்யும் நோக்கில் வர்த்தக நிலையங்களுக்கு விசேட விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டதாம். மாவட்ட பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பு அதிகாரியும் வடக்கு மாகாண பதில் உதவி பணிப்பாளருமான அப்துல் ஜஃபர் ஜாதிக் இதனை தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதிகளில் 87 வர்த்தக நிலையங்களுக்கு இவ்வாறு விசேட விழிப்புணர்வு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி ஒன்று காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் 20 நிறைவேறியதற்காக வவுனியாவில் வெடிகொளுத்தி கொண்டாடப்பட்டிருக்கிறதாம். 20வது திருத்த சட்ட பிரிவு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியதும் வவுனியாவில் வெடிகொளுத்தப்பட்டது. சுமார் 8 மணி அளவில் வவுனியா கண்டி வீதியில் பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி இனிப்புகளெல்லாம் வழங்கி வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபட்டிருந்தார்களாம். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபைத் தலைவர் வசந்த மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் ஆதரவாளர்கள் இவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றார்கள். இனிப்பெல்லாம் இரவு கொடுத்திருக்கின்றார்கள். அதிகமான இனிப்பு பண்டங்கள் என்பது எங்களுக்கு நீரிழிவு நோயை ஏற்படுத்தவில்லையா? அதிகாரம் ஓரிடத்தில் குவிக்கப்படுவதால் தமிழர்களின் இருப்புக்கும் உரிமைக்கும் பெரும் ஆபத்து. சபையில் சிவஞானம் ஸ்ரீதரன் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதிகாரங்கள் ஓரிடத்தில் குவிக்கப்படுவதால் தமிழர்களின் இருப்புக்கும் உரிமைக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே இலங்கை வரலாற்றில் நேற்று 2 நாள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மீதான 2வது நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், 20வது திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த நாடு ஓர் இரண்ட ஜுகத்தை நோக்கி நகர்கின்றது. முசோலினி ஹிட்லர் அல்லது ஒரு இடி அமீன் ஜுகத்தை நோக்கியே நாடு நகரப்போகின்றது. 1978 ஜேஆர் ஜெயவர்த்தன புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் அதன் ஆபத்தை கொல்வின் ஆர் டி சில்வா விளக்கியிருந்தார். எந்த ஒரு நபருடைய கருத்தையும் செவிசாய்க்காது ஜேஆரால் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பின் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள சூழலில் மீண்டும் 42 வருடங்களின் பின்னர் ஒரு தனிநபரின் அதிகாரத்தை குவிக்கும் முகமாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இதனால் நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கித்தான் நகரும். நமக்கு இந்த நாட்டில் வாழும் உரிமை இருப்பது என்றால் இவ்வாறு அதிகாரம் குவிக்கப்படுவது ஆபத்தானது. அதனால் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். சிங்கள மக்கள் வழங்கியுள்ள அதிகாரத்தை நேர் வழியில் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் சிறந்த எதிர்காலம் அமையும். வரலாற்றின் கருப்பு நாளை வாக்களிக்கும் உறுப்பினர்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பும் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. நிச்சயமாக அந்த செய்திகள் அருமையான செய்திகள் பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த 20க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தவர்களும் எதிர்காலத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் என்ற வலம்புரி பத்திரிகையில் அடுத்த ஒரு செய்தி வந்து, நாடு அபாயகரமான நிலையில் உள்ளது, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் தற்போது மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள அலை அல்லது கொத்தணி மிகவும் கடுமையானது. நாளாந்தம் 100-200 என நோயாளிகள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்த நிலையில் வைத்தியசாலை கட்டமைப்பில் பாரிய நெரிசல் ஏற்படுகின்றது. எனினும் அதிர்ஷ்டவசமாக இன்னும் அதி தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கான தேவை ஏற்படவில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஹர்த்து அலுக்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் பருத்தித்துறை மீனவர் மீது கடலில் வித்து தாக்குதலாம். பருத்தித்துறை நாகர்கோவில் கழுப்பிறப்பில் வைத்து வெளி மாவட்ட மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்களாம். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை நடந்துள்ளதாம். பருத்தித்துறை எரிஞ்ச அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றும் முற்பக செய்திகளில் பார்த்தால், நாடாளுமன்றத்திலே அமெரிக்க கொடி பறக்கிறதாம். அமெரிக்காவிலும் இலங்கையிலும் குடியுரிமை கொண்டவர்கள் நாடாளுமன்றம் வருவதற்கு வழிவகுக்கும் வகையிலேயே 20வது திருத்த சட்ட வரைவு முன்வைக்கப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக ஒருவர் எவ்வாறு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்பதை சபையில் வாசித்து காட்டினார். அவ்வாறு சத்திய பிரமாணம் செய்பவர்கள் இந்த கொடிக்கு கட்டுப்பட வேண்டும் என குறிப்பிட்டு அமெரிக்க தேசிய கொடியை சபையில் காண்பித்தாராம். எதிர்காலத்தில் சீனர்களும் நாடாளுமன்றம் வரக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 20 ஊடாக நாடு இதேச்சாதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் என தெரிவித்த அவர், 20ற்கு ஆதரவு வழங்கும் இடதுசாரி தலைவர்களையும் கடுமையாக விமர்சித்தார். அதேவேளை இதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டார்கள். நாடாளுமன்ற நிலவியல் கட்டளை சட்டத்தை மீறும் வகையிலேயே இந்த கொடியை கொண்டு வந்தாராம் நளின் பண்டார் என்று ஆளுங்கட்சி தரப்பினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக, கை உயர்த்தும் பலருக்கு எதிர்காலம் இருக்காது, 20 குறித்து இம்தியாஸ் என்ற செய்தி காணப்படுகிறது. 20வது திருத்த சட்டத்திற்கு மனச்சாட்சிக்கு உட்பட்டு வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை அனைத்து எம்பிக்களும் வழங்கினால் அரசாங்கத்தால் ஒருபோதும் 3-2 பெரும்பான்மையுடன் இதனை நிறைவேற்ற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கா தெரிவித்துள்ளார்.
मरण वीटकाम सब पदचम उलपेटी प्रदेश मरण वीडियो वर्गे अच्छे तकवलेम उपयकार अंत मरण वीट तनिम आना मरण वीट तनिम ने पारा मीदान ब्रिटन नंबर महिंद राजपक्ष सुष्प्रयोग मूर्म மட்டக்களப்பில் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட மூவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததாம் மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற. பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி 64 வயதுடையவருக்கு 9 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களுடைய வயதை பார்த்தால் 60, 65, 70, 76 என்ற வகையில் காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகிறதாம். முள்ளேரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்ற இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றதாம். தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக தெகிவலை மத்திய சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டது. தெகிவலை மத்திய சந்தை கட்டிட தொகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பேரியகுட மீன் சந்தை வளாகத்தில் இருந்து தெகிவலை மத்திய சந்தை பகுதிக்கு பயணித்த லோரியின் சாரதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான குறித்த நபர் தெகிவலை மத்திய சந்தை கட்டிட தொகுதியில் மீன் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த மத்திய சந்தை கட்டிட தொகுதி உள்ள ஊழியர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெகிவலை பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோல் மீன் சந்தையுடன் தொடர்பு 863 பேர் தனிமைப்படுத்தல். பேலியகுட மீன் சந்தையுடன் தொடர்புடைய 863 பேர் தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகள் சிலருடன் தொடர்பு வைத்திருந்தனர் என்று சுகாதார அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டனர். தேர்தலாக தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு 180 பேரும், குண்டசாலை தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு 150 பேரும், மட்டக்களப்பு பல்கலைக்கழக தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு 192 பேரும், முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு 146 பேரும், பலாலி தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு 85 பேரும், பெரியகாடு தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு 110 பேரும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் ஆச்சரியமான அல்லது ஆபத்தான விடயம், முல்லைத்தீவு கழக தொழிலாளர்களுக்கும் பேலியகுட மீன் சந்தையாளர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பயன்படுத்துகின்ற சில கருவிகள் அங்கு சென்று வந்து எனவே தொற்றுக்குள்ளாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொழுகை மூலமாகவும் கொரோனா தொற்று பரவி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சொல்லப்படுகிறது. வடமாகாண ஆசிரியர்களின் சேவை காலத்தில் முறைகள் இடம்பெற்றதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா காரணம் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களது சேவை காலம் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்ட நியமன தேதியிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்படவில்லையாம். சேவையாற்றிய 3 வருடங்கள் 6 வருடங்கள் கழித்து அவர்களது சேவை காலம் கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தான் காரணம் என்று பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் விசனம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி உள்பக்கத்திலே காணப்படுகிறது. எலரி மாளிகையிலும் கொரோனா பரிசோதனையா. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து பிரதமரின் உத்தியோகபூர் இல்லமான எலரி மாளிகையிலும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அங்கு கடுமையாற்றிய பணியாளர்கள் கடுமையாற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. அதன்படி எலரி மாளிகையில் பணியாற்றி வரும் சுமார் 240க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறதாம். தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக 20 இரட்டை பிரஜா உரிமை நீக்கப்படும். ஜனாதிபதியின்
உறுதியினாலேயே அதற்கு ஆதரவு என்ற செய்தி காணப்படுகிறது. புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான முதற்கட்ட வரைவு எதிர்வரும் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். 2021 நவம்பர் மாதம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும். புதிய அரசியலமைப்பில் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் அரசியலில் பங்கு பெற்றதற்கு தடை விதிக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இவரது வாக்குறுதியினை அடிப்படையாக கொண்டு 20வது திட்டத்துக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்தோம் என லங்கா சமசமய கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். என் எம் பெரேரா மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதுபோல் ஒரு வினோதமான செய்தி ஒன்று, மனைவியின் கார் முன்னே பாய்ந்து கணவன் உயிர் மாய்த்திருக்கின்றாராம். மனைவியிடம் தகராறில் ஈடுபட்ட கணவன் மனைவி செலுத்திச் சென்ற காரின் முன் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் புலகஸ்கோவிட விலங்குமுறவில் நடந்துள்ளதாம். உயிரிழந்த நபரின் மனைவியான கோடீஸ்வர வர்த்தக பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதுடன் அவர் நீண்ட காலமாக பணம் கேட்டு அவரின் கோடீஸ்வர மனைவியை தொல்லை செய்துள்ளாராம். இது குறித்து பல தடவைகள் ககதுருவ போலீசில் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனவே அந்த தகராறினால் மனைவியை இன்றைய காரில் பாய்ந்து அவர் உயிரை மாய்த்திருக்கின்றார். சரி, அடுத்த செய்தி, பிரதமருடன் கலந்துரையாடல் என்ற செய்தி காணப்படுகிறது. சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் கீழ் இந்நாட்டின் பிரதான நகரங்களுக்கு இடையிலான சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு அமைய நுவரெலியா மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையிலான கூட்டம் நேற்று முன்தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. குறித்த சந்திப்பின் போது நுவரெலியா பிரதேசம் மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் சுற்றுலா நகரங்களாக மாற்றுவது தொடர்பில் பிரதமர் கவனம் செலுத்தினார். இதில் அமைச்சர் சிபி ரத்நாயக், ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பி திசாநாயக், நிமல் பியதிச, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் செயலாளர் ஸ்ரீ நிமல் பெரேரா மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயக் பிரசாத் ரணவீர், பிரதிப்பணிப்பாளர் நுவரெலியா மாவட்டம் ரஞ்சித் பண்டார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த ஒரு தீர்மானங்களை அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அதுபோல் கேகாலையில் 23 பேருக்கு கொரோனா தொற்று. கேகாலை மாவட்டத்தில் 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்ட சுகாதார சபை பணிப்பாளர் மருத்துவர் குமார் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் எழுதுமட்டுவாழ் 13 வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பதிவு செய்யாமல் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்யுமாறு சாவகச்சேரி பிரதேச உறுப்பினர் ஈனா தெய்வேந்திரம் பிள்ளை தெரிவித்துள்ளாராம். நிச்சயமாக எழுதுமட்டுவாழ் 13 வட்டாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பதிவு செய்யாத முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யுமாறு சொல்லப்படுகிறது. வன்னி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பாலச்சந்திரன் நேற்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தாராம். 1951 பிறந்தவர், 69 வயது அவருக்கு என்று சொல்லப்படுகிறது. அவர் கண்டியை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவாராம். வவுனியாவில் வசித்து வந்த இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கால பகுதியில் வவுனியாவில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது. பாலச்சந்திரனுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். மசாந்தி அடையட்டும். அதேபோல் வவுனியாவில் மூடப்பட்டன வியாபார நிலையங்கள். வவுனியாவில் கொரோனா தொற்றாளர்கள் பயணித்த வியாபார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. வவுனியா நெடுங்கணியில் வீதி அபிவிருத்தி பணியில் ஈடுபட்ட வழி மாவட்டத்தைச் சேர்ந்த மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வியாபார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அவர்கள் நேற்று சென்று வந்தனர் என்று தெரிவிக்கப்படுகின்ற விருப்பங்குளம் பகுதியிலும் பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் மற்றும் மரக்காலை என்பனவே தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. தொற்று ஏற்பட்டவர்களுடன் தொடர்புகளை பேணி ஏனைய ஊழியர்களுக்கு நேற்று PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டமையுடன் அவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் தொடர்பான தகவல்களும் சுகாதார பிரிவினரால் சேகரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்ற செய்தியோடு நாம் மற்றொரு செய்தியை வலமுறையில் பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையில் கைதிகளுக்கு சந்தர்ப்பம் என்ற செய்தி காணப்படுகின்றது. கைதிகளின் உள நலத்தை கற்றுக்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமது குடும்பத்தினருடன் உரையாடுவதற்காக கைதிகளுக்கு 3 வழங்கப்படும் என சிறைச்சாலை திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு ஆணையாளர் சந்தன ஏகநாயக் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை முன்பாக கைதிகள் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள முடியும். எதிர்வரும் 2 இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ள கைதிகளுக்கு இவ்வாறான நிவாரணத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மிகவும் சிறந்த ஒரு நடவடிக்கை என்று கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக. அதேபோல் தனியார் நிறுவன ஆசிரியர்களுடைய செயல் வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கொரோனா தொற்று காரணமாக தனியார் வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தென்மலாட்சி பகுதியில் சில ஆசிரியர்கள் தமது வீடுகளுக்கு மாணவர்களை வர சொல்லுமாறு அழைத்து வீட்டில் வைத்து வகுப்புகளை நடத்தி வருகின்றனராம். எனவே மாணவர்களை அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டி வருகின்றார்களாம். பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நடத்தப்படும் தனியார் கல்வி நிலையத்திற்கு தமது பிள்ளைகளை அனுப்பாமல் விடுவதால்
அவர்களின் கல்வி நிலை பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இது எல்லோருக்கும் பொதுவான விடயம் தானே. விஜயம் அவதானமாக இருக்க வேண்டும். விஜயதசமி நாள் வகுப்புகள் ஆரம்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முக்கியமான விடயங்களாக நாங்கள் அவற்றை பார்க்க முடியும் அந்த காலகட்டத்திலே. எனவே அவற்றையும் நாங்கள் மட்டுப்படுத்தி சிறப்பான முறையில் நடத்திக் கொள்ள வேண்டும். கடந்த மாதத்தில் மட்டும் யாழ் வர்த்தகர்களுக்கு எதிராக 16 வழக்குகளாம், மன்னிக்கவும் 116 வழக்குகளாம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சட்டத்திற்கு மாறாக செயல்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக கடந்த மாதம் மட்டும் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையால் 116 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றன என்ற விடயம் சொல்லப்படுகிறது. பெரிய வெங்காயத்தின் விலை குறையவில்லையா நுகர்வோர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண நாட்டில் போதிய அளவு பெரிய வெங்காயம் கொண்டுவரப்பட்டும் அவற்றின் விலை குறையவிடவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நுகர்வோர் தெரிவித்ததாவது, அரசாங்கம் பெரிய வெங்காயத்தின் விலையை 100 ரூபாயாக விற்க வேண்டும் என்று நிர்ணயித்த போதும், அதன்படி வடக்கு போதிய அளவு வெங்காயம் வரவழைக்கப்பட்ட போதிலும் அவற்றின் விலை 130 ரூபாய்க்கு குறையாமலே காணப்படுகிறது. எனவே சின்ன வெங்காயத்தின் விலையும் சலுதியாக அதிகரித்துள்ளதாம். கடந்த வாரத்தில் 160 ரூபாயாக விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் இப்பொழுது 200 ரூபாயாக அதிகரித்துள்ளதாம். கூடுதலான சின்ன வெங்காயம் தெற்கு வியாபாரிகளால் எடுத்துச் செல்லப்படுவதால் தான் இந்த விலை அதிகரிப்பு காணப்படுகிறது. தெற்கிலே கொண்டே விற்பதால் இங்கே இருக்கின்ற விலைகள் அதிகரித்துள்ளன. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பொருளான விடயங்கள். வலம்புரி பத்திரிகையில் அடுத்த ஒரு செய்தி, 30 பேருக்கு PCR பரிசோதனை எவருக்கும் தோற்றில்லை என்ற செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சியில் தங்கியிருந்த 30 பேரினது மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது என கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை அதிகாரி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக வருகை தந்திருந்த வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த 30 பேருக்கு முதல் கட்டமாக இவ்வாறு பரிசோதனை இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தர்மபுரத்தில் அமைந்துள்ள வீதி அபிவிருத்தி நிறுவனத்தில் தொழிலின் நிமித்தம் வருகை தந்த 30 பேருக்கு இவ்வாறு கடந்த திங்கட்கிழமை மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதுக்குள்ள கொரோனா வைரஸ் தொற்றை இனங்காணும் வகையில் இலங்கை நடத்தப்படுகின்ற PCR பரிசோதனை முற்றுமுழுதான ஏமாற்று நடவடிக்கை என்று இலங்கை ஆய்வக சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளாராம். இலங்கையில் இந்த பரிசோதனை இன்று மாபியா போன்று உருவெடுத்துள்ளது. இதற்கு சுகாதார அமைச்சகம் உடந்தையாக இருக்கிறதாம். கொரோனா வைரஸ் தொற்று சமூகத்தில் பரவிவிட்டது என்பதை அரசு மறுத்து வருகிறதாம். PCR பரிசோதனை நடத்த ஒரு முறையான சூத்திரம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. செய்தியோடு நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். டெங்கு ஒழிப்பு சம்பந்தமாக வவுனியாவில் டெங்கு அபாயம் காணப்படுகின்றதாம். அதிகமாக டெங்கு ஒழிப்பின் போது கழிவகற்றிலும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது என்ற செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியோடு நாங்கள் மற்றொரு செய்தி விளம்பரியில் பார்ப்போம். விளம்பரி பத்திரிகையில் அடுத்த ஒரு செய்தியாக, டிப்பர் சைக்கிள் விபத்து ஒருவர் படுகாயம் என்ற செய்தி காணப்படுகின்றது. புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நெத்திலியாறு ராணுவ காவலர் அருகாமையில் நேற்று பரந்தனிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் அதே திசையில் சென்ற துவிச்சக்கர வண்டியை மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் புன்னை நீராவி கண்ணகி நற்பகுதியைச் சேர்ந்த பாசுதர்ஷன் 36 என்பவரை படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த அவர் தர்மபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மாற்றப்பட்டார். பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜாய்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டார். இது விபத்து தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது செய்தி காணப்படுகின்றது. அத்தோடு நாம் தொடர்ந்து உயர்தர பயிற்சி எழுதும் இரு மாணவர்களுக்கு டெங்கு என்ற செய்தி காணப்படுகிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காப்பகத்த உயர்தர பயிற்சியில் தோற்றி வந்த மாணவர்கள் இருவர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குரலை பற்றும் மேற்கு ஓட்டமாவடி கோட்டக்கல்வி அலுவலக பிரிவுக்குட்பட்டு ஓட்டமாவடி தேசிய பாடசாலை மற்றும் ஓட்டமாவடி பாத்திமா மகளிர் மகா வித்தியாலய மாணவர்களே டெங்கு காய்ச்சல் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை மாணவன் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் பரீட்சையை எதிர்நோக்கி வருவதோடு இம்மாணவன் காப்பாற்ற சாதாரணதர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் 9A பெறுபரு பெற்று சாதனை படுத்தமை குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கையில் அவர் உயர்தர பயிற்சியிலும் சிறந்த ஒரு பெறுபரை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் வந்தது. இருப்பினும் அவருடைய டெங்கு நோய் காரணமாக அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தால், வாய் மூடுவது நல்லது. உதயம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அவ்வாறு அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா சம்பந்தமான செய்தி தான் காணப்படுகிறது. 6000 தாண்டிய கொரோனா தொற்றாளர்கள், 14 உயிரிழப்புகள். இதையும் தாண்டி நாங்கள் இந்த முறை 3வது அலையில் வந்திருக்கக்கூடிய கொரோனாவானது வந்து வீரியம் கூடியதாம். 3 மாதங்களுக்கு பிறகு அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றாக நீக்கக்கூடியதாக என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அந்த செய்தியோடு, மீன்களிலும் கொரோனா எவ்வளவு காலம் வாழும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதாம். மீன்களின் உடலில் கொரோனா வைரஸ் எவ்வளவு காலம் உயிருடன் வாழும் என்பதை தொடர்பில் உறுதியாக கூற முடியாது என்று தேசிய தொற்று நோய்கள் பிரிவின் பிரதம மருத்துவர் கலாநிதி சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். எனவே அதிலும் பயம் உருட கொண்பதில்லையா?
கொரோனா வைரஸ் எதிரும் உடலில் குறிப்பிடத்தக்க காலம் வாழும் தன்மையை கொண்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்பொழுது நவராத்திரி காலம் என்பதால் அந்த பிரச்சனை இல்லை. எனவே அடுத்த செய்தியை பார்த்தலாம். வலம்புரி பத்திரிகையில் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்று சொல்லி சொன்னால், ஒரு போத்தல் தண்ணீரை அருந்திய இருவருக்கு வழக்கு அப்படி என்ற செய்தி காணப்படுகிறது. கடமையில் இருந்த போது தண்ணீர் பருகிய போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் சிவில் பாதுகாப்பு பெண் அதிகாரி ஒருவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் பாணந்துறை நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு காவலில் கடமையில் இருந்துள்ளார்கள். அவ்விருவரும் அவர்களுக்கு எதிராகவும் தனிமைப்படுத்த சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரவும் ஒழுக்காறு நடவடிக்கை எடுப்பதற்கும் பாணந்துறை நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். குறித்த அதிகாரிகள் இருவரும் ஒரு போத்தல் தண்ணீரை பகிர்ந்து அருந்திய காரணத்தினாலே இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக உண்மையானபடி தண்ணீர்களை நாங்கள் மணல் குடியிருப்பு பகுதியில் இருந்து கடந்த 19ஆம் தேதி கடத்தொழிலுக்கு சென்ற திருவண்ணாமலை ஜமாலி வீதியைச் சேர்ந்த ஆலியார் முகமது சலீம் வயது 56 மற்றும் முகமது ரிஸ்வான் வயது 35 ஆகியோர் இதுவரையில் கரை திரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தியாக நாங்கள் பார்த்தால், 2 மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு, 3 கைதாகி பிணை. சாவகச்சேரி மண்டுவில் பத்ரகாளி அம்பாள் கோவிலில் திருடப்பட்ட 2 நீரிறைக்கு மோட்டார்களில் ஒன்றை சாவகச்சேரி போலீசார் மீட்டனராம். அதனை திருடினார் என்ற குற்றச்சாட்டில் இருவரும், அதனை விலக்கி வாங்கினார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவருமாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனவே நாங்கள் எந்த பொருட்களையும் ஒரு நிறுவனத்தில் வாங்குவது தான் சிறந்தது, யாரிடமும் நம்பி நாங்கள் வாங்கக்கூடாது என்று சொன்னால் அவை அதிகமான குழந்தைகள் உயிரிழப்பு. இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் 100,000 அதிகமான குழந்தைகள் காற்று மாசுபாட்டால் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. அத்தோடு மின்னல் தாக்கி 9 பேர் பலி என்ற செய்தி காணப்படுகின்றது. கர்நாடகாவில் இடி மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பெல்லாரியில் ஏற்பட்டுள்ள இடி மின்னல் தாக்கத்தின் காரணமாக மிளகாய் அள்ளும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் பெலகாவில் அருகே உள்ள சவுந்தத்தி கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 2 பெண்கள் கதக், ஹவேரி, ஹூப்ளி ஆகிய மாவட்டங்களிலும் 5 பேர் என மொத்தமாக 9 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மழை பெய்து கொண்டிருக்கின்ற வெளியில் ஆடு மேய்ப்பதற்கு செல்லக்கூடாது. அதேபோல் பாவித்த முகக்கவசங்கள் மற்றும் கையுறைகளை பொது இடங்களில் வீச வேண்டாம் என்று மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா விஸ்வரூபம் எடுத்துள்ள இன்றைய சூழலில் முகக்கவச பாவனை கட்டாயப்படுத்தப்பட்டு அதன் முக்கியத்துவம் கருதி எவ்வாறான முகக்கவசங்களை எவ்வாறு அணிய வேண்டும் என்ற நடைமுறைகளும், அதனை பாவித்த பின்னர் எவ்வாறு அதனை அகற்ற வேண்டும், அகற்றிய முகக்கவசங்களை கையுறைகளை எவ்வாறு பாதுகாப்பான இடங்களில் இடப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு வருகின்ற போதும் மக்கள் அவற்றை பின்பற்றவில்லை என்ற விசனம் தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று வேண்டியவுடன் வேண்டிய இருப்பதை கலட்டி அப்படியே கடைக்கு முன்னால போட்டுட்டு அடுத்தது வேண்டிய அணியக்கூடிய நிலையைதான் இப்பொழுது காணப்படுகிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செயல் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடமராட்சியில் பாரிய மணல் கொள்ளை 6 பேர் கைதாம். வடமராட்சி தில்லையம்பலம் காட்டு பகுதியில் கன்னடக வாகனத்தின் உதவியுடன் பாரிய மணல் கொள்கையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட JCP இயந்திரம், 3 டிப்பர் வாகனங்களும் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது. தினக்குழு பத்திரிகையினுடைய 3 பக்கத்திலே தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வலமுறை பத்திரிகையில் அடுத்த செய்தியாக, ஊடரங்கால் திண்டாடும் மக்கள். கொழும்பு மாவட்டத்தில் திடீரென 5 பிரதேசங்களுக்கு ஊடரங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வர்த்தக நிலையங்களில் பாரிய சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வெள்ளமெட்டிய, புளூமேண்டல், மோதர, மட்டக்குழி மற்றும் கிராண்ட்பாஸ் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இந்த ஊடரங்கு சட்டம் நேற்று காலை 8 மணியளவில் அமல்படுத்தப்பட்டது. இந்த ஊடரங்கு சட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை அதிகாலை 5 மணி வரை அமலில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனம் செய்வதற்காக கடைகளிலும் பல்பொருள் அங்காடிகளிலும் கூட்டமாக நிற்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்ற செய்தி காணப்படுகிறது. அதுபோல் திருக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் நிலையங்கம், அதிகளவு சமூக பொறுப்புணர்வை இப்போதைய தருணத்திற்கு தேவை. விழிப்புணர்வுகள் தான் அதிகமாக செய்திகளில் காணப்படுகிறது. அதே போல் பிள்ளையான், டக்ளஸ் மற்றும் அதாபுல்லாவை இணைத்து தேசிய அரசாங்கம், அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அந்த தீர்மானமாம். அரசியலமைப்பு திருத்தத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டுள்ள போதும் அரசாங்கத்திற்கு தற்போது ஆதரவு அளிக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின், தேசிய காங்கிரஸ் கட்சி, இளமகள் ஜனநாயக கட்சி ஆகிய 3 கட்சிகளையும்
இணைத்துக்கொண்டு அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஜேவிபி தலைவரான தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கணிதகுமார திசாநாயக சொல்லியிருப்பதான செய்தி காணப்படுகிறது. நெடுங்கணியில் மேலும் இருவருக்கு கொரோனா. வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் வீதி அபிவிருத்தி நடவடிக்கையில் ஈடுபட்ட மேலும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாம். கடந்த செவ்வாய்க்கிழமை பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டவர்களில் 25 பேர் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியாக இருந்தன. அதில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேலும் இருவரின் பிசிஆர் முடிவுகள் நேற்று மதியம் வெளியாயின. அதில் அந்த இருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளதாம். எனவே மிக அவதானமாக மக்கள் செல்ல வேண்டும். தேவையில்லாத விடத்தில் அனாவசியமாக வெளியில் நடமாடுவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒலிபெருக்கி மூலம் போலீசார் அறிவித்து வருகின்றார்களாம். குறிப்பிட்ட பிரச்சாரம் முல்லைத்தீவு பகுதியில் முள்ளியவளை பிரதேசத்தில் தான் இடம்பெறுகிறது என்று சொல்லி அந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரம்புரி பத்திரிகையில் அடுத்த செய்தியாக, வைத்தியர்கள் உட்பட 23 பேருக்கு கொரோனா. கேகாலை மாவட்டத்தில் 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் குமார விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், கேகாலை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் பணியாற்றும் 3 வைத்தியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு மருத்துவரின் கணவர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக பின்னர் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக அவரது மகனும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த வைத்தியரின் இளைய மகள் மற்றும் ஊழியர் ஒருவரும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது கொழும்பு IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து விளம்பர பத்திரிகையில் இன்று ஒரு தகவல் என்றதில், நாங்கள் சிரிப்பு வைத்தியம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. நன்றாக சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நோய் வராது. இது நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு செய்திதான். இருந்தாலும் இப்பொழுது டாக்டர்களே அதை மிகவும் வலியுறுத்தி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சிரிப்பு என்பது நோய் வராமல் தடுப்பது மட்டுமில்லை, நோய்களை குணமாகவும் செய்யும் தான். அதனால்தான் இன்றைக்கு நவீன மருத்துவ முறை சிரிப்பை நோய்களை குணமாக்கும், நோயை வராமல் தடுக்கும் ஒரு முறையாக, அதாவது தெரபிண்டிக் ஃபேக்டர் ஆக அங்கீகரித்து வருகின்றது. அப்படி செய்தி காணப்படுது, அப்படி என்ற ஒரு பகுதி காணப்படுகிறது. உண்மையிலே நாங்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டு அதை இலகுவாக அதை நாங்கள் மூவ் பண்ணி போகும்போது, அதை கடந்து செல்லும் போது எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களுமே நன்றாக நடக்கும் என்ற பாசிட்டிவ் ஓடு. என்று அழகான காலை பொழுதுல விடிய எழுந்து எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா வேலைக்கும் போகும்போது அதுல ஒரு ஆனந்தம் நிச்சயமாக. எனவே நல்ல சிந்தனையோடு அடுத்த செய்தியை பார்க்கலாம். தீயில் இருந்து இளம் குடும்ப பெண் மரணமாக இருக்கின்றார். தினக்குள் பத்திரிகையினுடைய ஆறாம் பக்கத்தில் உருவான செய்தி, வவுனியா செட்டிக்குளம் கங்கன்குளம் பகுதியில் தீயில் எரிந்து ஒரு பிள்ளையின் தாய் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் கங்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த விஜயா என்ற 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரை இவர் மரணமடைந்துள்ளாராம். குறித்த பெண் செவ்வாய்க்கிழமை தனது வீட்டில் இருந்தபோது தவறுதலாக தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் காயமடைந்தவர் உடனடியாக மீட்கப்பட்டு செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மறுநாள் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றாராம். எனவே கவனமாக கையாள வேண்டும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. வடக்கில் குறைந்த வருமானம் பெறுகின்ற 3 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் இராணுவத்தினரால் வழங்கப்படுகிறது. இராணுவத்தின் சிரமதான பணியுடன் அமைக்கப்பட்ட புதிய வீடுகள் 3 பயனாளிகளிடம் கையளிக்க நிகழ்வு திங்கட்கிழமை யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சென்னத் பண்டார தலைமையில் இடம்பெற்றதாம் என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் உடுவில் பிரதேசத்தில் உள்ள மற்ற ஒரு ஏழை குடும்பத்திற்கான வீட்டினை நிர்மாணிக்க நிதியுதவி வழங்கப்பட்டு கட்டுமான படைகள் இடம்பெறுவதாக செய்தி காணப்படுவதை நாங்கள் காணலாம். தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் செய்தி, துளிகள் என்ற ஒரு பகுதியில் தபால் மூலம் மருந்து விநியோகம். கொழும்பு, கம்பஹா மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களில் நோயாளிகளுக்கான மருந்துகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய தபால் பரிமாற்றத்தின் தபால் அத்தியட்சர்கள் அஸ்லாம் ஹசன் இதனை தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகள் மற்றும் அரசு மருந்தகங்கள் வழங்கப்படும் மருந்துகள் இவ்வாறு விநியோகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இன்னொரு செய்தியாக, செயல்திறன் தடைதாண்டு பரீட்சை ஒத்திவைப்பு. 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 24 தேதி நடைபெற இருந்த அரசு சேவையில் நாடளாவிய சேவைக்கான செயல்திறன் தடைதாண்டல் பரீட்சை கோவிட் 19 வைரஸ் காரணமாக தொற்று பரவும் தொற்று நிலைய நிலைமையினால் வார அறிவித்தல் வரையில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் இதை தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் அமெரிக்காவிலும் மீண்டும் 60,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறதா. மீண்டும் அமெரிக்காவில் தொற்று ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த செய்திகளோடு நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்ற நேரத்தை நெருங்கியிருக்கிறோம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் வலம்புரை உதயத்தினோக்கு பத்திரிகைகளை செய்திக்காக எடுத்திருந்தோம். இந்த செய்திகள் உங்களுக்கு நாட்டு நடப்பையும் அரசியல் அறிவையும் நிச்சயமாக தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய இன்னொரு பொதுவான நிறைவினை பார்த்து கொண்டு மெஜிகோரை விடைபெற்று செல்லலாம். உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வெஜிகோரி என்று உங்கள் பிரசாத். வணக்கம். வணக்கம்.